and Emcee Thamizharasan here along with Emcee Nandhini, Aravindan. Along with the entire team who have attended the CEE Emcee Training Induction Batch 3 along with the networking meeting. 6 o'clock ஆரம்பிச்சு இப்போ 10 o'clock கரெக்டாக 4 hours இப்போதான் முடிஞ்சது. இதில் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போனோம், லாங் டிஸ்டன்ஸ் போனதுனால ஃபர்ஸ்ட் அவங்கள பேச வச்சாரு, அதுக்கப்புறமா வில் கமெண்ட் ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன் டுடே. ஸோ ஃபர்ஸ்ட் சுதாகர், நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன ஷேர் பண்ணுறது நீங்கள் வந்து நின்னாலும் சரி உட்காந்து பண்ணாலும் சரி உங்களோட சாய்ஸ் பேசலாம். உங்கள் ஃபீஸ் அட்டன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. இது மூலிமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. தெரிஞ்சுக்கிட்டேன். சோ ஹாய், நான் எம்சி ரூபா அண்ட் சிஇயோட ட்ரைனிங். சோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். சோ எம்சி ட்ரைனிங் அது அடுத்த லெவல்ல எப்படி பண்ணலாம், சோ என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். சோ இதுக்கான டீடைல் வெர்ஷன் ஈவன் இது ஒன் ஆஃப் த என்ன சொல்றது டெக்னிக் வந்து லைவ், அந்த லைவ்ல நான் சொல்றேன் நான் என்ன கத்துக்கிட்டேன் என்ன லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்றத இன்னைக்கு செஷன்ல. சோ தேங்க்யூ. ஹாய், ஐ அம் முகமது. நான் ஆக்சுவலா ஒரு எம்சி கிடையாது, ஐ அம் ப்ரோமோட்டர். இப்ப எம்சி உள்ள புதுசா வந்திருக்கேன். லைஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டார்டிங் தான். அது இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றது, வேர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கு. லெட்ஸ் கோ பெஸ்ட். பை. ஹாய், திஸ் ராகேஷ். நான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன், செகண்ட் ட்ரைனிங் நல்லா அட்டன் பண்ணதுல தேர்ட் வந்திருக்கேன், நல்லாவே கத்துக்கிட்டேன். ஸோ நீ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கத்துக்கிட்டெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு தேர்ட் ட்ரைனிங் நல்லாவே கத்துருக்கேன். நிறைய பேர் என்னை பத்தி நான் என்ன பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. Hi, my name is Azhar. This is my third training session with the CEE team. Actually, in the third training, there was a lot of Tamil tasks. I was doing a lot of tasks in my school. We are grown-ups, this is very childish. அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் அந்த ஒரு ஒரு டாஸ்க் பண்ணும்போதும் அதோட ஒரு ஒரு வேல்யூவும் தோணுச்சு. எஸ்பெஷலி அந்த யூடியூப் லிங்க்ஸ் வந்து அவர் வந்து கலெக்ட் பண்ண சொன்னார். அது ஒரு டிடிஎஸ் ஒர்க். பட் நான் அது உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க பண்ண ஒரு ஒரு ஈவெண்ட்டும் எப்படி எப்படி பண்ணாங்க, என்னென்ன கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க, எப்படி ஒரு செஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரியல ஏன் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக இந்த இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு எனக்கு தெரியல. இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம். So, I'm really thankful and grateful to the entire CEE team, Tamil and Nandhini. So, சில பேர் வந்து அந்த வீடியோஸ் பார்த்த கூட தானா எம்சி ஆக கூட சான்சஸ் இருக்கு. ஆனாலும் அதை வந்து இவங்க வந்து ஒரு பெரிய மனப்பான்மையோட ஷேர் பண்றாங்க. ஸோ வெரி பிக் தேங்க்ஸ் அண்ட் க்ளோஸ் டு வாட் எவர் திங் யூ ஆர் டூயிங். ஸோ இன்னைக்கு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நிறைய இன்னைக்கு வந்து இட் வாஸ் அ மோர் பர்சனல் கனெக்ட். ஒரு ஒருத்தரும் அவங்க லைஃப் ஜேர்னியை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அவங்க எம்சி ஆகணும், எதுக்கு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் வரணும், ஸோ அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் இன்ஸ்பைரிங். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஐ ஹேட் அ வெரி கிரேட் செஷன் அண்ட் கிரேட் லேர்னிங்ஸ் ஃப்ரம் திஸ் மீட்டிங். ஸோ I'm eagerly looking forward to work with Tamil and Nandhini and the CEE team. And what I give back to this CEE team is my collaboration with them. So with this, thank you CEE team for your entire efforts. Thank you. Hi everyone, this is Murali Krishnan. I'm on the CEO induction program. Actually, I'm the third induction program. ஏற்கனவே ஒரு ரெண்டு தடவை ஃபிஃப்த் அவனியும் அப்புறமா சிஇ ஆஃபீஸில் உள்ளது நடந்தது. ஸோ இந்த தேர்ட் இண்டக்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் கிட்ட வந்திருந்தோம். இந்த இப்போ இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வெறும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் எல்லாரோட பர்சனல் அவங்களோட பர்சனாலிட்டி இதை பற்றி சொல்லியிருந்தாங்க, லைஃப் பற்றி. ஸோ அது வந்து அவங்க ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிற சில நல்ல வாய்ப்பாகவும் இருந்தது. அது இல்லாமல் இப்போ மார்க்கெட்டிங் பற்றி நார்மலாக பேச சொல்லியிருக்கோம்ல. ஸோ அது இல்லாமல் இந்த முறை ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தோம். திவ்யாங்கிறவங்க அவங்க பின்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருந்தாங்க, ஆனால் பின்ட்ரெஸ்ட்ன்றது யாருமே யூஸ் பண்ணல. அப்போ இது போட்டு என்ன போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தாட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ இவர் பின்ட்ரெஸ்ட்ல போட்டு அது
போஸ்ட் பண்ணி அதுல லைக் அது வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி இப்போ இவரை தேடி வந்திருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றது லைஃப் எக்ஸாம்பிளா தான். சோ இன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல சொல்லாத கேட்காத விஷயங்கள்ல இங்கே கேட்க முடிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. Hi, this is Bala, Chennai event MC and entertainment trainee. நான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ஷன் வந்து அட்டன் பண்ணேன். பட் ஆனால் என்னால் செகண்ட் இன்டெக்ஷன் அட்டன் பண்ண முடியாது போயிடுச்சு. ஸோ அதை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து அன்னைக்கு தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எஸ்பிஎல் பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாக இருந்துச்சு. இன்னைக்கும் தேர்ட் இன்டெக்ஷன் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து ஸோ ஒரு சில வேலைகளால் முடியல. பட் ஆனால் வர வரைக்கும் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஓரளவுக்கு அட்டன் பண்ணியாச்சு. அந்த லாஸ்ட் டைம்ல வந்து ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தனால தேங்க்ஸ் டு நந்தினி அக்கா அண்ட் கபில் அண்ணா. தேங்க்ஸ் டு சென்னை மட்டும் எம்சி எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மோகன் ராஜ், ஆங்கர் மோகன் ராஜ், ஆர்ஜே மோகன் ராஜ், இப்போ எம்சி மோகன் ராஜா மாறணும் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்துட்டு இருக்கேன். ஏற்கனவே எம்சி அப்படின்னு தெரியாமலே சில ஷோஸ் எல்லாம், ஐ மீன் எப்படி சொல்றது, ட்ரைனிங் எல்லாம் பண்ணாமலே நிறைய ஷோஸ்க்கு எனக்கு வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிது. இப்ப அத ப்ரொஃபஷனலா எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணங்கிட்டும் மக்கள்கிட்டையும் கற்றுட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு எப்பவுமே ஒரு லக் இருக்கும் லைஃப்ல. என்னன்னா, நான் எது பண்ணணும்னு நினைக்கிறனோ அதுக்கான ட்ரைனிங் எனக்கு எப்படியாச்சும் கிடைச்சோம், அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு ஈஸியா இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஐ மீன் நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கான ஒரு கோர்ஸ் எனக்கு கிடைச்சது. அடுத்ததா ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ அதுக்கான ஒரு டைம்ல கரெக்டா ஒரு எக்ஸாம் நடந்தது. அதே மாதிரி நான் இவரோட என்ன சொல்றது, ஈவெண்ட் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணணும், அதுல இருந்தும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்காகவே இந்த கோர்ஸ் நடந்தது. ஐ மீன் எனக்காகவே இந்த ட்ரைனிங் நடந்தது அப்படின்னு நினைச்சேன். அதுதான் உண்மையும் கூட. அதனால இது எனக்காகவே நடந்தது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். நினைச்சுக்கல, உண்மை அதுதான். இந்த விஷயத்துல இப்ப நான் வந்து இப்போ ட்ரைனிங்கா இருக்கிறேன். இன்னும் சீக்கிரமா இன்னும் 2 வீக்ஸ்ல 3 வீக்ஸ்ல நானும் சேர்ந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. ஹாய், திவ்யா, இது என்னோட தேர்ட் இண்டக்ஷன். இண்டக்ஷன் அட்டன் பண்ணது இப்போ ஒரு 2 டைம்ஸ் அட்டன் பண்ணும் போது எனக்கு அந்த டாஸ்க் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க, அதோட வேல்யூ அப்ப தெரியல. இன்னைக்கு ஒரு டாஸ்க் அப்படின்னு கொடுத்த போதுதான் டாஸ்கோட நோக்கம் என்ன அப்படின்றதே புரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு வந்து இண்டக்ஷனுக்கு கொடுக்குற டாஸ்க்லயே உங்களோட லேர்னிங்ஸ், எங்களோட லேர்னிங்ஸ் வந்து அதுலயே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு இன்னைக்கு புரிய வந்துச்சு. நாங்க சின்ன ஒரு டாஸ்க்லயுமே ஒரு லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். இண்டக்ஷன் போல வந்ததுக்கு அப்புறம் இட் வாஸ் அபண்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்றான். ஹாய், திஸ் இஸ் அருண் பிரசாத். இன்னைக்கு இண்டக்ஷன் செஷன்ல வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச்லயும் சரி, செகண்ட் பேட்ச்லயும் சரி, என்னென்ன விஷயங்கள் நாங்கள் கத்துக்கிட்டோமோ இன்னைக்கு அதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ உங்க சொல்லி கொடுத்து அப்ளை பண்ணது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து தான் நிறைய வந்து நான் கேட்டு அப்ளை பண்ணது. வெப்சைட் ஃப்ரீ வெப்சைட் ஒன்று வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னோட பிராண்ட்ல. அண்ட் தென் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தா என்னோட பிராண்ட்ல வந்து நான் ஃபேஸ்புக் வந்து கிரியேட் பண்ணி அதுல டெய்லி இப்போ கோர்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ட்ரைனிங் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எம்சி ப்ரொஃபைல் இன்னைக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான பேசிக் கோர்ஸ் டீடெயில்ஸும் எல்லாமே இன்னைக்கு இங்கேருந்து கற்றுக்கிட்டேன். சீக்கிரமாகவே வந்து எம்சி ப்ரொஃபைல் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். எஸ், சில பேர் சில ட்ரைனிங் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற டாஸ்க் வந்து அதுலேயே வந்து நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கும், அதுலேயே லேர்னிங் நிறைய இருக்கும். திஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் மை மென்டர் டாக்டர் மகாராஜா. ஏன்னா அவர் என்ன ட்ரெயின் பண்ணும்போது நிறைய காப்பி பேஸ்ட் பண்ண ஒர்க் பண்ணுவேன், நிறைய வந்து ப்ரௌஸ் பண்ணுவேன், சர்ச் பண்ணி கண்டென்ட் எடுக்கணும். சின்ன டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லி சில கான்செப்ட் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஐம் டச்சிங் இட் லிட்டில் பிட். ஸோ அந்த வகையில தான் ட்ரெயினிஸாக வரும்போது வி ஆல்வேஸ் டூ தி வேல்யூ பேஸ்ட் மார்க்கெட்டிங். அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வராங்க அப்படின்னாலும் அவங்களுடைய டைமை ரெஸ்பெக்ட் பண்ணி ரெண்டு விஷயங்கள், எங்கள் டைமை ரெஸ்பெக்ட் பண்ணும், அவங்க டைமை ரெஸ்பெக்ட் பண்ணும். அந்த வகையில் எங்களுக்கு அவங்க ஏதாவது சில டாஸ்க்கை பண்ணிட்டு தான் அந்த சீரியஸ்னஸை காமிச்சிட்டு வரணும். அட் த சேம் டைம் அவங்க பண்ணுற அந்த டாஸ்க் அவங்களுக்கும் அது பெனிஃபிஷியலாக இருக்கணும். அதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னோட ட்ரைனிங்கில். அதே தான் நான் ரெப்ளிகேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை மென்டர் டாக்டர் மாரத சிவசுப்ரமணியன் அண்ட் மை எம்சி மென்டர்ஸ் மோனிஷா அண்ட் மனோஜ். அவங்களுக்கு தேங்க்ஸ் ரெடி இதை கண்டினியூ பண்ணுது லைவ். அந்த வகையில் நாங்கள் கொடுக்குற டாஸ்க் பண்ணும்போது ஒன் ஆஃப் த டாஸ்க் வாட் ஐ கேவ் தி மோஸ்ட் அ டேக்கிங் லிங்க்ஸ் ஃப்ரம் யூடியூப். அது எக்ஸாக்டாக என்ன லிங்க் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஐ கால் இட் அஸ் அ சீக்ரெட் ஃபார் மை டீம் மெம்பர்ஸ். அந்த லிங்க்ஸை எடுக்கும்போது தே அண்டர்ஸ்டுட் தட் ஓகே என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நான் டாக்டர் மாரதாட்டையும் கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஏன்னா அவர் என்ன அந்த லிங்க்ஸ் எடுக்க சொல்லும்போது
நான் உள்ள போய் பார்க்கும்போது நம்மள அறியாமலே சில வீடியோஸ் நம்ம வந்து ரொம்ப வந்து இழுக்கும். நம்ம அதனால அந்த வீடியோஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம். என்னதான் வந்து நான் வந்து டெய்லி எஃபி லைவ் பண்ண நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுனால ட்ரெயினிஸ் அந்த வீடியோஸ் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. சில பேர் நாட் ஓன்லி ட்ரெயினிஸ் நிறைய பேர் நமக்கு பார்க்க டைம் இருக்காது. அதே மாதிரி தான் நானும் சரி, என்னோட ட்ரெயினர்ஸ் இருக்கிற மென்டரா இருக்கட்டும், சில வீடியோஸ் பார்ப்பேன், சில வீடியோஸ் பார்க்க டைம் இருக்காது. பட் இந்த மாதிரி அந்த லிங்க்ஸை எடுக்கும்போது என்னன்னா நம்ம அறியாமல் சில டாபிக் வந்து நம்ம கண்ணில் படும். அப்போ என்ன தோணுனா நமக்கு ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இல்லை அதை புக் மார்க் பண்ணி வச்சு அப்புறம் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாஸ்க். இந்த மாதிரி நிறைய டாஸ்க் நான் வந்து ட்ரெயினிஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஃபார் தி அட்டன்டிஸ் வாண்டட் அட்டன் திஸ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம். அந்த வகையில் அவங்க அது எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த ஃபீட்பேக் அவங்க கொடுக்கும்போது ஐ திங்க் மை டே இஸ் மேட். நான் என்ன நினைச்சனோ அது நடந்துருச்சது. அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபோர் ஹவர் ட்ரைனிங் செஷன், ஆஸ் யூஷுவல் வென் வி செட் டூ ஹவர்ஸ் வி வாண்டட் டு செட் டூ அண்ட் ஹாஃப் த்ரீ ஹவர்ஸ். பட் அவங்க சைடு ஏன்னா இன்றைக்கி நாங்கள் நிறைய டைம் கொடுத்தோம், ஒருத்தரையும் ஒரு 10 minutes பேச வச்சோம். அதுதான் பேசிக் திங் ஒரு எம்சிக்கு தேவை என்னன்னா அந்த ரெண்டு விஷயங்கள், லிஸ்னிங் ஸ்கில் அண்ட் ஆல்சோ தி கம்யூனிகேட்டிங் ஸ்கில். அந்த வகையில் ஒருத்தர் பேசுறதை மற்றவங்க எல்லாருமே உட்காந்து கவனிச்சாங்க. அதே மாதிரி அவங்க டேர்ன் வரும்போது அவங்க அழகாக பொறுமையாக அவங்களோட லைஃப்பை வந்து பர்சனல் லைஃப் இருக்கட்டும், கெரியர் இருக்கட்டும், என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன அவங்கன்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் பண்ணும்போது வந்து இட் டுக் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஒருத்தருக்கும் அந்த அழகாக பொறுமையாக டைம் கொடுத்தா எல்லாரும் பொறுமையாக இருந்து ரசிச்சு என்ஜாய் பண்ணாங்க. So our day is almost made, I would say, and over to Nandri to share her opinion about today's training. So nothing much, ellaye vandha tamil share panitaanga. Very good, nare insights kadichu engalukku. Actually trainees vandha nare vishayam engalukku theriyala. In fact avanga vandha avangala personal maybe or a short life history vandha avanga share panirundanga. So that's when we got to know okay, so many things have happened and in mari vandha avanga vishayangala panirukanga appingiradhu engalukku theriya vandhuchu. So they were able to throw some light and also on the life lessons they were able to throw some light. அதிலிருந்து எங்களுக்கு வந்து நிறைய லேர்னிங்ஸ் வந்துச்சு. ஸோ ஓகே இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, குட், அண்ட் இப்படி எல்லாம் வந்திருக்காங்க அவங்க அப்படிங்கிறது வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு. இட்ஸ் அ குட் லேர்னிங். இன் ஃபேக்ட் எவ்ரி டே இது லேர்னிங் அண்ட் எவ்ரி பர்சன் கிட்டேருந்து நம்ம ஏச் அண்ட் எவ்ரி ஒன் கிட்ட நம்ம லேர்னிங் நிறைய கற்றுக்கலாம். ஸோ அது வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்குறத தாண்டி வி ஹேட் லாட் ஆஃப் லேர்னிங்ஸ். That's what Dr. Maharaj also used to say. நீ தொடர்ந்து பண்ணு, எப்படி வீக்கு இதை நீ பண்ணு, உனக்கு பார்ட்டிசிபன்ஸ் வராங்கன்ற செகண்டரி, யூ கீப் டூயிங் இட் யூ லேர்ன் அ லாட் அப்படின்னு சொன்னா நிறைய உனக்கு டிமோட்டிவேஷன் ஆகும், பார்ட்டிசிபன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இல்லை அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் சொல்லிட்டு. பட் எவ்ரி திங் வில் மேக் யூ ஸ்ட்ராங் அண்ட் வில் மேக் யூ லேர்ன் மோர் அண்ட் மோர் அப்படின்ட்டு. அது எக்ஸாக்ட்லி நந்தினி சொன்ன மாதிரி எவ்ரி வீக் எங்களுக்கு அது ஒரு லேர்னிங் இருக்கு. இன்னைக்கு நிறையவே லேர்னிங் இருந்தது, ஏன்னா இன்னைக்கு நாங்கள் நிறைய பேசாம அவங்களை பேச விட்டு நிறைய கவனிச்சோம். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் நாங்கள் பேசுவோம் 2 hours. இன்ஃபேக்ட் ரெண்டு பேரும் அன்இன்டரப்டடா பேசணும். பட் ஃபர்ஸ்ட் 1.5-2 hours வந்து we wanted to listen to them, ஒருத்தரை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. So there was good bonding created இன்னைக்கு அந்த நடந்த ஒரு personal timing. Anything else? Yes, thank you so much everyone. And இதை பார்த்துட்டு இருக்க நியூ வியூவர்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, we have recently got into MC training. So அதுக்கான induction program every week நடத்துறோம். எதுக்காகனா ரெண்டு பர்பஸ், ஒன்னு நாங்கள் ட்ரைனிங்ல என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்றத ஷேர் பண்ணது, ரெண்டாவது நிறைய பேர் எங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஆன்லைன்ல எங்களை மீட் பண்றவங்க, ஆன்லைன்ல எங்களை கண்டுபிடிக்கிறவங்க. ஸோ எல்லாரும் கூட இண்டிவிஜுவலா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லை. இது மாதிரி ஒரு ஒன்ஸ் இன் எ வீக் மீட்டிங் வைக்கும்போது இங்க வந்தாங்கன்னா நாங்க என்ன பண்றோம்னு எங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, அவங்க என்ன பண்றாங்கன்றது எங்களால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ தட் வி கேன் சி ஹவு இட் ஒர்க்ஸ் இன் ஃபியூச்சர் அப்படின்றது. இதை தாண்டி மூணாவது விஷயம் நெட்ஒர்க்கிங், வரவங்க அவங்களுக்குள்ள ஒரு அழகாக நெட்ஒர்க்கிங் உருவாக்கி டீமுக்குள்ளே வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஒரு ஹெல்த்தியா எப்படி பிசினஸ் பண்ண முடியும், எல்லாருமே எப்படி ஒன்னா க்ரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இந்த லைவ் பாக்குற நீங்க இஃப் யூ வாண்ட் அசோசியேட் வித் அஸ் வி கேன் டெஃபினெட்லி காண்டாக்ட் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் 9003087198 அண்ட் 8610257395. And you can keep looking for other updates in our Facebook page and also in our website. முக்கியமா எங்களோட நியூ வெப்சைட் சென்னை ஈவெண்ட் ஆங்கர் ட்ரைனிங் .com. அதுல நான் ரெகுலரா அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ட்ரைனிங் பத்தி. அதுல போய் பிளாகிங்ல பிளாக்ல போய் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பத்தி ஆர்டிகல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும், ட்ரைனிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. So you can bookmark that page and you can be in touch with us. You can definitely associate with us contacting us on the mobile number what you have given. Thank you so much once again. Wonderful night. நன்றி, வணக்கம்.